ஹலோ எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அலன் கர்னோவ் எழுதின ஹவுஸ் அண்ட் லேண்ட் போயமோட சமரி பார்க்க போறோம். நம்ம போயமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அலன் கர்னோவ் ஒரு நியூசிலாந்து ரைட்டர். இவரோட போயம் ஹவுஸ் அண்ட் லேண்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த போயம் பத்தின ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த போயம் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஆனா ஐலண்ட் அண்ட் டைம்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதோட மெயின் தீம் சென்டிமெண்டல் எலினேஷன். இதில் வர மூணு கேரக்டர்ஸ் ஹிஸ்டோரியன், ஓல்டு மிஸ் வில்சன் அண்ட் கவ்மேன். இந்த ஹிஸ்டோரியன் வந்து ஹீ இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த போய்ட் ஹிம்செல்ஃப். இந்த போயமில் வர எல்லா ஸ்டான்ஸாவையும் நான் தனித்தனி ஸ்லைடில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போயமுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு போயம் பிகின் ஆகும்போது ஒரு ஹிஸ்டோரியன் வந்து நியூசிலாந்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு வராரு. அங்கே இருக்க கவ்மேனை மீட் பண்ணி, இது உன்னுடைய வீடு தானா, எத்தனை வருஷமாக நீ இங்கே தங்கியிருக்கேன்னு கேட்குறாரு. கவ்மேன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறான், இல்லை இது என்னுடைய வீடு இல்லை, இது ஓல்டு மிஸ் வில்சனுடைய வீடு, அவங்களுடைய வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன், அதுவும் அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். அதற்கப்புறமா நம்மளுடைய ஹிஸ்டோரியன் அங்கே ஒரு டாக் கட்டி போட்டிருக்கிறத பார்க்குறாரு. இந்த டாக் கட்டி போட்டிருக்கிறது ப்ளஸ் அங்கே ஒரு ஃபவுல் ஹவுஸ் இருக்கும், இது எல்லாமே இட் ஆல் ரெப்ரசன்ஸ், இட் ஆல் சிம்பிளைசஸ் லேக் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது, கட்டி வைக்கிறது, இது எல்லாமே லேக் ஆஃப் ஃப்ரீடம் தானே. இதை தான் இந்த இடத்துல சிம்பாலிக்காக நம்ம பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. இந்த டாகுக்கு வந்து ஒன்லி டூ என் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தான் கட்டி போட்டிருக்க இடம், இன்னொன்று வந்து ஃபவுல் ஹவுஸ். இது வந்து அங்கேயே டாய்லெட் போயிடுது, டாய்லெட் போயிருக்க இடத்துல இருந்து திரும்பி ஃபவுல் ஹவுஸ்க்கு போகுது, ஃபவுல் ஹவுஸ்ல இருந்து மறுபடியும் தான் கட்டி போட்டிருக்க இடத்துக்கு தான் அதால வர முடியுது. இதை தாண்டி இதால எங்கேயுமே போக முடியாது. இதை மாதிரி தான் இங்கிலாந்துல இருந்து நியூசிலாந்துக்கு வந்து செட்டில் ஆனவங்களுடைய நிலைமையும், அவங்களால இந்த செட்டில் ஆயிருக்க இடத்துல இருந்து வேற எங்கேயுமே நகண்டு போக முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆல் லைக் செயின்ட், தே லாக் ஃப்ரீடம். இதுதான் சென்டிமெண்டல் எலினேஷன்ற தீம்ல இங்க நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஆஃப்டர்நூன்ல, அந்த ஆஃப்டர்நூன் டைம்ல மழை பெய்யறதுக்கான அறிகுறி இருக்கு. இந்த ஆஃப்டர்நூன் ரெயின் எந்த எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, இன்னும் ஒரு லோன்லி ஃபீலிங்கை தான் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஆஃப்டர்நூன் ரெயின். அடுத்த ஸ்டான்ஸால நம்ம ஹிஸ்டோரியன் ஓல்டு மிஸ் வில்சனை மீட் பண்ணிடுறாரு. ஓல்டு மிஸ் வில்சன் எங்கே இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் பெரிய பெரிய பிக்சர்ஸ் மாட்டியிருக்காங்க, அந்த பிக்சர்ஸ்க்கு பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க. ஹிஸ்டோரியனை மீட் பண்ணவுடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோ அந்த பிக்சரில் இருக்கார்ல அவர் தான் என்னுடைய தாய்மாமா, அவர் ஒரு பெரிய பேரனட்டாக இருந்தார், இங்கிலாந்தில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தோம், எங்களோட வீடு பேர் தி ஹால், நாங்கள் அங்கே தான் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியோட பெருமையை குறிக்கிற அவங்க சில்வர் பாட்ல டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முகத்துல ஒரு வித பயம் தெரியுது. ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்பின்ஸ்டர், இவங்க மேரேஜ் பண்ணிக்காதனால தன்னுடைய வீட்டு பெருமை, தன்னுடைய பாரம்பரியம் எல்லாமே இவங்களுடைய அழிந்து போயிடும், இவங்களுக்கு அடுத்து இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுடைய மனசுல இருக்கிறதையும் இந்த ஹிஸ்டோரியன் உணர்றாரு. அடுத்த ஸ்டான்ஸால மறுபடியும் மிஸ் வில்சன் தன்னுடைய அப்பாவுடைய பெருமையை பத்தி சொல்றாங்க. தன்னுடைய அப்பா வயாவில் இருந்து மவுண்டெயின்ஸ் வரையும் நிறைய பெரிய நிலங்கள் வந்து சொந்தமாக வச்சிருந்தாருனும், அது எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன், இவங்களுக்கு இதெல்லாம் புரிய போறது இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றதாகவும் எழுதியிருக்கிறாரு ஹிஸ்டோரியன். அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸால இவங்களுக்கு 80 இயர்ஸ் ஆயிருச்சுன்னு கவ்மேன் சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வேலை பார்க்கறது தனக்கு ரொம்ப போர்டமா இருக்கிறதுன்னும், இந்த இடத்த விட்டு நெக்ஸ்ட் விண்டர்ல நான் வேற இடத்துக்கு போயிட போறேன் அப்படின்னு அவன் சொல்றதா எழுதியிருக்கிறாரு. கடைசியா ஹிஸ்டோரியன் தன்னுடைய நோட்ல தி ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸைல் இஸ் ஸ்ட்ராங் இன் தி பீப்பிள் ஸ்டில் அப்படின்னு நோட் படிக்கிறாரு. எக்ஸைல் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா, நாடு கடத்தப்படுதல். என்னதான் மிஸ் ஓல்டு வில்சன் நியூசிலாந்துல வந்து செட்டில் ஆகி பல வருஷங்கள் ஆனாலும் இன்னும் அவங்க வந்து தான் நாடு கடத்தப்பட்டதா உணர்றாங்க அப்படின்றத நோட் பண்றாரு. அதற்கு அடுத்தபடியா மிஸ் ஓல்டு வில்சன் கவ்மேனை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. கவ்மேனை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தன்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவான ஹாரியட்ஸோட யங்கஸ்ட் சன் வில் மாதிரி கவ்மேன் தெரிகிறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த அஃபெக்ஷனை அவங்க கவ்மேன் கிட்ட காட்ட மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க காலனைசர், அவன் காலனைஸ்ட். இன்னுமே அந்த தாட் அவங்களுக்குள்ள இருக்கிறனாலதான் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸ்குள்ள இல்லாம இருக்குது. தென் கவ்மேன் வந்து அந்த ஷெட்டை விட்டுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டான ராபிட் கேச்சர் கூட போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான். எக்ஸசிவ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால அவன் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறான், கீழே மயக்கி விழுந்துடுறான். ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் டு ரெயின். மழை வந்த பிறகு ஹிஸ்டோரியன் என்ன நினைக்கிறாருன்னா,
இவங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு விடியல், ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. போயம் தன்னுடைய போயமை எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னா, இந்த செட்லர்ஸ்க்கு எப்பயுமே அந்த லோன்லினஸ் ஃபீலிங் அவங்கள விட்டு போகாது. அதே மாதிரி இந்த கொலனைஸ்ட் பீப்புளுக்கு இந்த செட்லர்ஸோட அருமை, இந்த செட்லர்ஸோட க்ளோரி எதுவுமே புரிய போறதும் கிடையாது. ஸோ வித் நெவர் அ சோல் அட் ஹோம், த செட்லர்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபீல் லோன்லினஸ் அப்படின்னு தன்னுடைய நோட்டை முடிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ விஷ் யூ ஆல் அ குட் டே. பை பை.